காலை மத்தியானம் 12:00 பன்னெண்டரை வரைக்கும் தமிழன் டிவியில் என்னுடைய செய்தியும் பாடல்களும் தொடர்ந்து வருகிறது. அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். சத்தியவசனம், தபால்பட்டி 55, மதுரை 2 என்ற விலாசத்துக்கு எழுதினால் என்னுடைய பாடல்கள், பிரசங்க கேசட்டுகள், சிடிகள், தினசரி தியானம் எல்லாம் உங்களுக்கு அவர்கள் அனுப்பி வைக்குவார். என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானால் ஜாமக்கர் உங்களுடைய விலாசத்தை எழுதி எனக்கு கொடுத்தால் இலவசமாக, மாத சந்தா கிடையாது, 2 மாதத்துக்கு 1 முறை உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த நெய்மீக்க தன்னோயேறேந்தார் இன்னும் வாழ்கிறார் மன்னன் இயேசு. எந்த நெய்மீக்க தன்னோயேறே வந்திடுவார் என்னை சேர்ப்பார் என்றும் வாழ்வேன் இயேசுடன். வந்திடுவார் என்னை சேர்ப்பார் என்றும் வாழ்வேன் இயேசுடன். The Savior loves me, He died to save me, He lives in My Lord and King, one day He'll come to take me home, to live with Him forevermore. One day He'll come to take me home, to live with Him forevermore. In the name of Jesus. வந்திடுவார் என்னை சேர்ப்பார் என்றும் வாழ்வேன் இயேசுடன். வந்திடுவார் என்னை சேர்ப்பார் என்றும் வாழ்வேன் இயேசுடன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய குடும்பம் சேலம் ஜங்ஷனில் இருக்குது. அப்பா ரயில்வேல வேலை செய்து கொண்டிருந்தார். ஆரம்ப காலத்தில் தருமபுரியில் அவர்கள் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் லண்டன் மிஷினரிகள் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்து குடும்பமாக ஞானஸ்தானம் பெற்று தருமபுரி லண்டன் மிஷன் ஆலயத்தில் அங்கமாக இருந்தார்கள். அப்பொழுதும் அப்பா செக்ரட்டரியாக அந்த சபையில் இயங்கினார். தருமபுரி ரயில்வே தண்டவாளங்கள் எல்லாம் எடுத்து விட பிறகு சேலத்துக்கு ரயில்வேக்காரர்கள் எல்லாரையுமே டிரான்ஸ்ஃபர் செய்தார்கள். அப்படி சேலம் வந்து சேர்ந்த உடனே சேலம் ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கிற சூரமங்கலம் ஹோலி ட்ரினிட்டி சர்ச், அந்த காலத்தில் லண்டன் மிஷன் சபை, அந்த சபையில் அங்கத்தினராக இருந்தாங்க. அன்று முதல் இன்று வரை அதே சபையில் அங்கத்தினராக இருக்கிறோம். 6 அக்காமார், நான் தான் கடைசியாக பிறந்த ஒரே ஒரு மகன். இதே ஆலயத்தில் ஊழியம் செய்த ரெவரன் நோயல், மிஸ்ஸஸ் பெல்லா டீச்சர் அவர்களுடைய மகளை தான் நான் கல்யாணம் கட்டியிருக்கிறேன். எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு. டாக்டர் சாம் ஏற்காடில் டென்டிஸ்டாக அவர் தொழில் செய்கிறார். டாக்டர் ஒலிவியா ஏஞ்சலின் அவர்கள் நான் முன்ன வேலை செஞ்ச பெத்தேல் ஹாஸ்பிட்டலில் அங்கே அவங்க டாக்டராக பணியாற்றுகிறார்கள். அவர்களுக்கு 2 பிள்ளைகள், க்ளூனியில் படிக்கிறாங்க, மற்றவங்க நாட்டர்டாம் ஸ்கூலில் படிக்கிறாங்க, 5th ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட். மகள் ஷீபா ஏஞ்சலின், அவங்க எம்ஏ லிட்ரேச்சர் முடித்து, எம்ஏ லிங்குவிஸ்டிக் முடித்து, அதுக்கப்புறம் ஒய்வாம் யூத் யுத்த மிஷனில் அவர்கள் பணியாற்றி அங்கு கர்த்தர் நல்ல விதத்தில் அவர்களை விசுவாசத்தில் மோல்டு பண்ணி, டாக்டர் பிரபு சிங் என்பவரை
அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்டில் இருந்தாங்க. அவர்களை திருமணம் முடித்து ரெண்டு பேரும் அமெரிக்காவில் எம்டிஹெச் படிப்பதற்காக அங்கு சென்றார்கள். படிப்பை முடித்ததுக்கப்புறம் ஆந்த்ரோபாலஜி இன்டர்கல்ச்சர் படிப்பில் டாக்டரேட் எடுக்கும்படியாக ஆஸ்பரி தியாலஜி செமினரி அவர்களாகவே வேண்டுதல் செய்ததுனால அவர்கள் மீதியுள்ள படிப்பை அங்கு முடித்து டாக்டரேட் எடுத்தார்கள். இந்தியாவில் அந்த படிப்பில் ஆந்த்ரோபாலஜியில் ரெண்டே ரெண்டு பேர் தான் உண்டு. ஆகவே விசிட்டிங் ப்ரொஃபஸராக இந்தியா முழுவதும் இல்லை எல்லா தியாலஜி செமினரியிலும் அவர்களை அழைத்து உபயோகித்தார்கள். மகள் கவுன்சிலிங் என்று சைக்காலஜி அமெரிக்காவில் தான் அதையும் முடித்தார்கள். அவர்களுக்கு ஒரு மகள் உண்டு, 4.5 வயது. இதுதான் எங்களுடைய குடும்பம். கர்த்தர் எங்களுடைய குடும்பத்தை அற்புதமாக நடத்துகிறார். இந்திய இராணுவத்தில் அந்த எமர்ஜென்சி பீரியடில் இந்திய இராணுவத்தில் சேர்க்கப்பட்டேன். அப்போ சைனா வார் நடக்க இருந்த சூழ்நிலையில் எமர்ஜென்சி பீரியடில் அவசரமான டாக்டர்கள் தேவையாக இருந்த அந்த சூழ்நிலையில் பூனாவில் இருக்கிற இந்தியன் ஆர்மி AFMC ஆர்மி ஃபோர்ஸ்டு மெடிக்கல் கோர் மெடிக்கல் காலேஜில் அங்கு போய் படிக்க கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தார். மிலிட்ரி மேனாக இருந்து அங்கு இணைந்து முழு படிப்பையும் என்னால் படிக்க முடியலை. பட்டாள வாழ்க்கை எனக்கு பிரியமில்லாததுனாலே அங்கிருந்து வெளிவர ஆசைப்பட்டேன். MBBS படித்தா 15 வருஷம் அங்கே சேவை செஞ்சு ஆகணும். ஆகவே அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடியே போகிறதாந்தா நீங்கள் போயிடலாம். அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன்றதுனால அப்பா அம்மா எழுதி கேட்டாங்கன்னா நிச்சயமாக உங்களை அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி 11 நாள் லீவ் எடுத்து நானே வீட்டுக்கு வந்து என் தாய் தகப்பன்மார் எழுதுறது போல் எழுதி அவங்களுக்கு ஒரே மகன்றதுக்கு முன்சிப் அவங்களுடைய அத்தாட்சியோடு கலெக்டரனுடைய அட்டஸ்டேஷனோடு சோல்ஜர்ஸ் போர்டு மூலியமாக அப்ளை பண்ணி நானும் போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணி இப்படியாக எனக்கு ப்ராப்பர் சேனலாக டிஸ்சார்ஜ் கிடைத்தது. மீதியுள்ள படிப்பை 1964வது வருஷம் முடித்தேன். முதலாவது கிராம ஆஸ்பத்திரியில் ரூரல் ஹாஸ்பிட்டலில் 6 மாதம் ஒரு டாக்டர் லீவ் வேகன்சியில் 6 மாதம் பணிபுரிந்தேன். அதற்கு பிறகு டேனிஷ்பேட்டை பெத்தல் ஹாஸ்பிட்டலில் முதல் டாக்டராக 1964வது வருஷம் April போய் ஜாயின் பண்ணினேன். 800 அனாத பிள்ளைகளை வளர்த்துகின்ற ஒரு ஸ்தாபனமாக இருந்தது. அங்கு வைத்துதான் மனம் திரும்புதலின் அனுபவத்தை நான் பெற்றேன். அந்த அனுபவத்தை பெற்ற உடனேயே அவர்களாகவே பார்த்து என்னை பங்கார்பேட்டை சவுத் இந்திய பைபிள் காலேஜ் சவுத் ஏஷியன் பைபிள் காலேஜில் என்னை சேர்த்தார்கள். ஊழியத்தில் கர்த்தர் உங்களை நன்றாக உபயோகப்படுத்த போகிறார். ஆகவே உங்களுக்கு வேதாகம கல்லூரி படிப்பு மிக அவசியம், எங்களுக்கு டாக்டர் இல்லாட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்களாகவே என்னை அங்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் என்னுடைய கிளாஸ் டீச்சராக இருந்தார். டாக்டர் அத்தியாலி, டாக்டர் கட்டப்புறம் என்கிற மிக சிறந்த உலக வேத பண்டிதர்களுடைய கீழே நான் வேதத்தை கற்றதினாலே வேத வசனத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை தொடங்கினது. எமோஷனல் ஸ்பிரிட்டில் வந்திருந்தால் என் வாழ்க்கை எப்போவோ போயிருக்கும், ஆனால் வசனத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை தொடங்கினதுனால தான் 74 வயசு கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் கூட இதுவரைக்கும் விழுந்து விடாதபடி கர்த்தருடைய பணியை நல்ல விதத்தில் செய்ய சகல ஆரோக்கியத்தோடும் கர்த்தர் என்னை வாழ வைத்திருக்கிறார். இப்படியாக கர்த்தருடைய பணியை செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். 3 ஆஸ்பத்திரியினுடைய பொறுப்பு எனக்கு இருந்ததுனால அதிக நாட்கள் வேதாகம கல்லூரியில் படிக்க என்னால் முடியவில்லை. அந்த காலத்தில் குறுகிய கால வேதாகம படிப்பு இருந்தது. என்னுடைய ஊழியத்துக்கு அது போதும் என்று சொல்லி அதை நிறுத்தி அதை முடித்துவிட்டு திரும்பமாக டேனிஷ்பேட்டை பெத்தலையிலே வந்து ஜாயின் பண்ணினேன். காடியாம்பட்டிலே சொந்தமாக ஆஸ்பத்திரியை தொடங்கினேன். இங்கே ஃபஸ்ட் அகராரத்தில் சேலத்தில் மாடர்ன் எக்ஸ்ரே என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல முதல் முதலாக சேலத்தில் எக்ஸ்ரேயும் லேபும் கொண்டு வந்தது நாங்கள் தான். நானும் விநாயகா கல்லூரியினுடைய சேர்மன் சண்முகம் அவர்களும் ஏடிஎம்ஓவாக இருந்த டாக்டர் பழனிவேல் அவர்கள் 3 பேரும் சேர்ந்து சேலத்தில் முதல் எக்ஸ்ரே அண்ட் லேப் ரெண்டையும் தொடங்கினது நாங்கள் தான். அந்த காலத்தில் சேலத்தில் எக்ஸ்ரே கிடையாது, லேபு கிடையாது,
எந்த விதமான பிளட் டெஸ்ட்டுகள் எதுவுமே கிடையாது. ஏதாவது தேவைன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். ஆனால் முதல் முதலாவதாக நாங்கள் அதை ஆரம்பித்தோம். அங்கு என்னுடைய பிரைவேட் கேஸ் எல்லாம் நான் கவனிக்க ஆரம்பித்தேன். வானொலியில் செய்தி சொல்ல அழைக்கப்பட்டேன். பேக் டு த பைபிள் மூலமாக இலங்கையில் அழைக்கப்பட்டேன். வானொலி செய்திகளை கேட்டவர்கள் எல்லாம் என்னை அவர்களுடைய ஆலயத்துக்கு கன்வென்ஷனில் பிரசங்க பண்ண அழைக்கப்பட்டேன். இப்படியாக கன்வென்ஷன் பிரசங்கியாக கர்த்தர் என்னை மாற்றினார். முதல் கன்வென்ஷன் கன்னியாகுமரி டயசஸில் காரியாவிளை என்று சொல்லப்படுகிற சிஎஸ்சி ஆலயத்தில் தான் என்னுடைய வாழ்க்கையில் முதல் கன்வென்ஷன் பிரசங்கியாக அறிமுகப்படுத்தப்பட்டேன். அன்றைக்கு வந்து என்னுடைய பிரசங்கத்தை கேட்ட அநேக ஆயர்கள் தங்களுடைய சபைகளிலே என்னை பேச அழைத்தார்கள். மாதத்துக்கு 4 நாள் லீவ் எடுத்து ஒரு கன்வென்ஷனுக்கு தேதி கொடுப்பேன். 12 மாதம் 12 கன்வென்ஷனில் தேதி பிரசங்கம் பண்ணினேன். தமிழ்நாடு முழுவதுமாக, கேரளா, காஷ்மீர் வரை எல்லா மாநிலத்திலும் கர்த்தர் என்னை கிருபையாக உபயோகித்து உலக நாடுகளிலே 162 தேசங்களிலே கர்த்தர் என்னை உபயோகித்தார். ரஷ்யா மாத்திரம் இதுவரை போகவில்லை, மற்ற எல்லா தேசங்களிலும் கர்த்தர் கிருபையாக உபயோகித்து உங்கள் மத்தியிலையும் கர்த்தர் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாருக்காவது என்னுடைய பத்திரிகை தேவையானால், ஆவிக்குரிய சந்தேகம், என்னுடைய பிரசங்கத்தில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் நேரடியாக என்னிடத்தில் கேட்கலாம், இல்லையானால் கடிதம் மூலமாக கேட்கலாம். என்னுடைய விலாசம் டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை சுருக்கமாக பார்ப்போம். அடுத்த ஆராதனைக்கு நாம் தயாராக வேண்டிய நிலைமையில் இருப்பதனாலே வேகமாக எனக்கு இவ்வளவு தூரம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அவர்களுக்காக நானும் வேகமாக செய்தியை முடித்து அடுத்த ஆராதனைக்கு தயாராகிறேன். இந்த 5 அதிகாரத்தில் ஒரு அற்புதமான சம்பவம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். பெதஸ்தா குளம் என்ற ஒரு குளம், அந்த குளத்தில் ஒரு நிகழ்ச்சி. ஒரு தூதன் வந்து எப்போதாவது அந்த குளத்தை தண்ணீரை கலக்குவான். அந்த மண்டபத்தை சுற்றிலும் நிறைய வியாதியஸ்தர்கள் படுத்திருப்பாங்க. யார் முதல்ல அந்த தண்ணியில் கால் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைச்சிரும். இதுதான் அந்த இடத்தினுடைய நிகழ்ச்சி. இது நடந்ததா நடக்கவில்லையா என்பது வேத சாஸ்திரிகளுக்கு இன்னும் பல கேள்விகள். இன்னும் வேதாகம கல்லூரியில் நாங்கள் படிக்கும்போது இது ஒரு கேள்வியாக இருந்தது. இந்த சம்பவம் நடந்த காலம் மலாக்கி, மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்துக்கு பிறகு சுவிசேஷ புஸ்தகம் எழுதப்பட்ட காலத்தின் மத்தியில் ஒரு இருண்ட காலம், என்ன நடந்தது என்று தெரியாத காலம், தீர்க்கதரிசிகள் இல்லாத காலம், ஊழியர்கள் இல்லாத காலத்தில் இந்த சம்பவம் சம்பவித்ததாக எழுதப்படுகிறது. அதில் சந்தேகத்துக்கு காரணம் என்ன, எப்போது கலக்குவான் என்று எழுதப்படவில்லை. வருடத்துக்கு 1 முறையா, வருடத்துக்கு 2 முறையா, 6 மாதத்துக்கு 1 முறையா, நாட்கள் சொல்லவில்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட குரூயல் காடாக இருப்பாரா என்பதுதான் கேள்வி. வருஷமெல்லாம் காத்துட்ருப்பாங்களா ஒரு ஜனங்க, தண்ணியே உத்து பார்த்துட்டு இருப்பாங்களா, என்னைக்கு கலக்குவாங்க? வருஷத்துக்கு 1 தடவைனாக்கா ஒரு வருஷம் போய் உக்காந்துக்கலாம், ஆனால் எப்போ கலக்குவாங்கன்றதே தெரியாமல் இருக்கும்போது ஜனங்களுடைய மனவேதனை எப்படி இருக்கும்? கர்த்தர் அப்படிப்பட்ட முறையில் அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்வாரா? ஆனால் நடந்திருக்கிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அதன்படியே நாம் தியானிப்போம். இந்த பெதஸ்தா குளம், எர்சேமில் அநேக வாசல்கள், கேட்டுகள் உண்டு. அதில் மெயின் கேட்டுக்கு பக்கத்தில் இந்த பெதஸ்தா குளம் உண்டு. நேரிலே 27 வருடத்துக்கு முன்பு நான் இஸ்ரேலுக்கு போன போது அதை நேரிலே நான் கண்டேன். குளம் இங்கே அங்கே இல்லை. குளம் இருந்ததாக ஒரு போர்டு அங்கே இருக்கிறது. மண்டபம் இடிந்த மண்டபங்களுடைய சில கல்கள் அங்கே இருக்கிறது, அவ்வளோதான். சரி, இப்போ நாம் தியானிக்க போகிற விஷயம் என்ன, இயேசு கிறிஸ்து அந்த மண்டபத்தின் வழியாகவே தான் எருசலேமுக்குள்ளே அநேக முறை சென்றிருக்கிறார். அந்த மண்டபத்தை சுற்றிலும் ஏராளமான வியாதிஸ்தர்கள் உண்டு. அதில் ஒருவன் 38 வருஷங்களாக படுத்த படுக்கையிலே இருக்கிறான். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 38 வருஷங்களாக. மற்றவர்கள் எல்லாம் அங்கே எங்கெல்லாம் போவாங்க, நடப்பாங்க, இவனால் நடக்க முடியாது, எழுந்திருக்க முடியாது, போட்டது போட்ட மாதிரியே இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த வழியாக எருசலேமுக்கு எத்தனையோ முறை போனார். 2 கேள்விகள் இப்போ நம்ம தியானிக்க போகிறோம்.
முதல் கேள்வி என்ன, பலமுறை இயேசு கிறிஸ்து போனாரு, இவனை எத்தனையோ முறை அவர் பார்த்திருப்பாரு, ஏன் அவனுக்கு முன்பதாகவே சுகத்தை கொடுக்கவில்லை? எத்தனை முறை அவனை பார்த்திருப்பாரு, ஏன் அவனுக்கு முன்பதாக கர்த்தர் அவனுக்கு சுகம் கொடுக்கல? இரண்டாவது கேள்வி என்ன, அங்க ஏராளமான மற்ற வியாதியஸ்தர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் சுகம் கொடுக்காம இவங்களுக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவர் சுகம் கொடுக்கணும்? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்படி இருக்கும் போது அவர்களுக்கு சுகம் கிடைக்கல, இவனுக்கு மாத்திரம் ஏன் சுகம் கிடைச்சது? இந்த ரெண்டு மாத்திரமே இன்னைக்கு நம்ம தியானிப்போம். ஓகேயா? அப்ப முதலாவது கேள்வி என்ன, ஏன் இயேசு இவனுக்கு முன்பதாகவே சுகம் கொடுக்கல? எத்தனையோ முறை பார்த்தார், பார்க்காம போயிருந்திருக்கவே முடியாது. மற்றவங்களாவது அப்படி இப்படி டீ குடிக்க, அப்படி காபி குடிக்க, அல்லது அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்கன்னு போவாங்க. இவனுக்கு நடக்க முடியாது, கால் அசைக்க முடியாது, கை அசைக்க முடியாது, முடந்தனாய் அங்கு படுக்க வைக்கப்பட்டிருக்கிறான். எல்லாருடைய கண்களும் அவனை பார்த்துருக்கோம், ஏன் அவனுக்கு கர்த்தர் முன்பதாகவே கொடுக்கவில்லை? இன்னைக்கு நமக்கு கூட நிறைய பேருக்கு கேள்வி இல்லையா, நான் எத்தனை வருஷமா ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றேன், ஏன் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல? என்னுடைய மக திருமணம் ஏன் இப்படி எல்லாம் தடைப்பட்டு போகுது? என்னுடைய வேலை விஷயமா எத்தனை வருஷமா நான் முயற்சி பண்றேன், நான் இஷ்டப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு கேரியர் கிடைக்கலையே, ஏன்? நான் கர்த்தருடைய பிள்ளை தானே, நான் ரட்சிக்கப்பட்டவன் தானே, நான் மனம் திருமணவன் தானே, எனக்கு ஏன் இந்த வியாதி? ஒண்ணு போனா மற்றொன்று, எங்க வீட்டில அநேக கஷ்டங்கள், எவ்வளவு பணம் வந்தாலும் எங்க குடும்பத்துக்கு பத்துறதே இல்லை, இப்படிப்பட்ட தரிதிரமான வாழ்க்கை, ஏன் எனக்கு? நான் கர்த்தருடைய பிள்ளை தானே, நான் எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் என் மேல கோபமா? என் ஜெபத்துல ஏதாவது தகராறா? கர்த்தருக்கு ஏன் என் மேல இறக்கம் வரல? எத்தனை பேர் அப்படி கேட்கறோம் தெரியுமா, ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு ஒண்ணே, கர்த்தருக்கு ஏதாவது கோபமா? சில சமயத்துல ஜெபிக்க என்னிடத்துல வரும்போது நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன, நான் ரட்சிக்கப்பட்டவன் தானே டாக்டர், அப்புறம் ஏன் என் ஜெபத்துக்கு கர்த்தர் கொடுக்கல? ஏதாவது பாவம் இருக்குமா? ஜெபம் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்க. உன் பாவத்தை நான் என்னத்துக்கு ஜெபம் பண்ணி சொல்லணும்? நீ செஞ்ச பாவம் உனக்கே தெரியும் இல்லையா? இல்ல டாக்டர், நான் எல்லாம் அறிக்கை செஞ்சிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன். அப்புறம் ஏன் பாவத்தினால இது வந்திருக்குமா நீ கேக்குற? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வருகிற எந்த பிரச்சனையும் பாவத்தினால் வந்ததல்ல, நீ பாவம் கழுவப்பட்டவன். அப்ப பாவம் கழுவப்பட்ட மனம் திரும்பின ஒரு கிறிஸ்துவ விசுவாசிக்கு வியாதி வருது, பிரச்சனை வருது, ஏமாற்றங்கள் வருது, தோல்வி வருது என்று சொன்னா அது பாவத்தினால் வருகிறதல்ல, தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. தேவன் வியாதியை கொடுத்து சோதிக்கிறவர் அல்ல, வியாதியை அனுமதிப்பார். யாக்கோபினுடைய புஸ்தகம் முதல் அதிகாரத்திலே நீங்க பார்க்கலாம், சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல, வியாதியை கொடுத்து சோதிக்க மாட்டார், தோல்வியை கொடுத்து சோதிக்க மாட்டார், ஆனால் தோல்வியை அனுமதிப்பார். எதுக்காக அனுமதிக்கிறார், ஏன் அப்படி அனுமதிக்கிறார்? இந்த இடத்துல ஆண்டவர் சோதிக்க மாட்டார்னு சொல்லுது, ஆனா பைபிள்ல இன்னொரு இடத்துல சோதிக்கிறார்னு சொல்லுது. ஆதியாகமம் 22:1-2, ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். இங்க சோதிக்க கூட சோதிக்க மாட்டார்னு, இங்க சோதிக்கிறார்னு. அப்ப முரண்பாடு உண்டா வேதத்துல? முரண்பாடு அல்ல. இந்த ரெண்டு காரியமும் ஆண்டவருடைய அவருடைய சித்தத்தின்படி நடக்கிற காரியம். அவர் சோதிக்கிறவர் அல்ல, ஆனா அதே சமயத்துல ஒரு சிலரை ஆண்டவரே சோதிக்கிறார். லூகா சுவிசேஷம் 22:31, சீமோனே சீமோனே, கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல பிசாசு உன்னை சோதிக்க என்னிடத்திலே உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆண்டவருடைய பெர்மிஷன் இல்லாம எந்த பிசாசு உன்னை தொட முடியாது, எந்த பில்லிசூனிய கட்டுகளும் உன்னை தொட முடியாது. நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தா ஆண்டவருடைய உத்தரவின் பேரிலே தொடலாம். அப்ப உத்தரவு கேட்டா கொடுப்பாரா? கொடுக்கிறார். ஒரு சிலருக்கு மாத்திரம் தன்னுடைய சீஷனுக்கு கொடுத்தாரே. பிசாசு ஒரு நாள் கூப்பிட்டு ஆண்டவரிடத்துல கேக்குறான், உன் சீஷனை நான் சோதிக்க போறேன், கோதுமையை புடைக்கிற மாதிரி சோதிக்க போறேன், வீட்டுல பிரச்சனை, ஊழியத்துல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, இப்படிலான பிரச்சனை உண்டாக்க போறேன். ஆண்டவர் தடுக்கல,
பேதுரு கிட்ட சொல்றாரு, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிசாசு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வந்திருக்கிறான், உன்னை சோதிக்க போறான். ஆண்டவரே நீ தடுக்கலையா? நான் தடுக்கல. ஏன் தடுக்கல? உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்கணும். இப்படிப்பட்ட சோதனையின் சமயத்துல நீ நிலைச்சு நிக்கிறியா இல்ல மறுதளிக்கிறியா? இயேசுகிட்ட ஜெபம் பண்ணி பார்த்தங்க, ஒண்ணு நடக்கல. அப்புறம் தான் நான் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தேன். எத்தனை கிறிஸ்தவங்க அப்படி போயிட்டு வர்றாங்க? இயேசுகிட்ட ஜெபம் பண்ணி பார்த்தங்க, ஒண்ணு நடக்கல. அங்க தாயத்து கட்டுறாங்களாம், அங்க போய் தான் தாயத்து கட்டிட்டு வந்தேன். அங்க மந்திரிக்கிறாங்களாம், அங்க மந்திரிச்சுக்கிட்டேன். என்ன ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எவ்வளவுதான் உபவாசம் பண்ணோம், ஒண்ணு நடக்கலன்றதுனால தாங்க அங்க போனோம் இங்க போனோம்ன்றாங்க. எத்தனை கிறிஸ்தவங்க அப்படி போறாங்க தெரியுமா? இப்படிப்பட்ட நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்களே, ஜீவிக்கிற எங்களுடைய தேவன் இந்த நெருப்பு சூளையிலிருந்து எங்களை விடுவிப்பார். அடுத்த வார்த்தை சொன்னாங்க பாருங்க, விடுவிக்காமல் போனாலும் சுகமாக்குவார் என்று சொல்லுவது விசுவாசம். சுகமாக்காமல் போனாலும் என்று சொல்லுவது பூர்ண விசுவாசம். பூர்ண விசுவாசத்தில் நாம் கடந்து வருவது தான் ஆண்டவர் விரும்புகிறார். சுகமாக்குனாதான் கர்த்தர், அப்படி அல்ல. நான் ஜபத்துக்கு கேட்டதுக்கு பதில் கொடுத்தாதான் கர்த்தர், அப்படி அல்ல. கொடுத்தாலும் சரி, கொடுக்காம விட்டாலும் சரி, எனக்காக சிலுவையில் அறையுண்டு ரத்தத்தை சிந்தினாரே, அதுக்கு ஈடாக ஒன்றும் இல்லை. வாழோ மரணமோ எந்த பிரச்சனையோ ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கவே பிரிக்காதுன்னு பவுல் சொன்னாரே, அதுதான் என் விசுவாசம். அந்த விசுவாசத்துக்குள் வளர்ந்தவங்க தான் இரத்த சாட்சியாக மரிச்சாங்க. மற்றவங்கெல்லாம் அப்படி மரிக்க முடியாது, சோதனைக்கு நில்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுது. பிரச்சனை வரும்போது கடைசி வரைக்கும் அவர் செத்து சாகடிச்சாலும் சரி, நான் எங்கேயும் போக மாட்டேன், யாருக்கிட்டையும் போக மாட்டேன், மந்திரிக்க போக மாட்டேன். யோபு சொன்னே, கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவரிலேயே நம்பிக்கையாக இருப்பேன். மகன் செத்தான், வேலைக்காரங்க போனாங்க, சொத்து போச்சு, சொந்த சரீரத்தில் வியாதி வந்துச்சு, சாகும் தருவாயில் சகிக்க முடியாம மரத்தடியில் உட்காந்து கண்ணீர் விட்டு கதறினான். அப்ப மனைவி சொல்றா, இந்த நாற்றம் எடுத்த சரீரம் எனக்கும் பிரயோஜனம் இல்லை, நீ படுற அவதியை பார்த்து என்னால் சகிக்க முடியல, செத்துப்போ. ஆனா சாகுறது சாகுற, சும்மா சாகாத. கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் நீ ஆண்டவருக்காக என்னன்னு நீ செஞ்ச, அதுக்கெல்லாம் நான் கூட நின்னேன். ஆனா இப்ப பத்தியா, புள்ள போச்சு, சொத்து போச்சு, கடைசியில் உன் சரீரத்துக்கும் இப்படி பட்டாரு. இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே தானே இருந்தாரு, ஏன் தடுக்க கூடாது? அதனால நீ செத்துப்போ. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு நாள் நீ ஆண்டவருக்குன்னு ஜீவிச்சு அவர் உன்னுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கல பாத்தியா, அவரை தூஷணம் செய்து விட்டு செத்துப்போ. சில சமயத்தில் நம்ம சொல்றோம் பாருங்க, பாரியா நீ போய் அந்த ஆள்கிட்ட போய் நாக்கு பிடுங்கிட்டு சாகுற மாதிரி நாலு வார்த்தை கேட்டுட்டு வா, அப்பதான் என் மனசு அடங்கும் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரியா இவ சொல்ற, இவ்வளவு நாள் நீ கர்த்தருடைய பிள்ளையா நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஏன் கர்த்தர் அதுக்கு பதில் கொடுக்கல? அதனால அவரை தூஷணம் பண்ணிட்டு செத்துப்போ. அப்பதான் சொல்றான் யோபு 13:15, கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலேயே நம்பிக்கையாக இருப்பேன். ஆவிக்குரிய மனைவி என்ன செஞ்சிருக்கணும்? புருஷனுடைய நிலைமையை பார்த்து, ஏங்க நீங்க சோர்ந்து போறீங்க, இந்த கடன் தானே, வேலை இல்லாம போச்சா, தொழில நஷ்டம் வந்துருச்சா, சோர்ந்து போகாதீங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிறவர். வாங்க நம்ம ரெண்டு பேரும் முழங்கால் படிவிடுவோம், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போங்க, அவர் சகலத்தையும் மாற்ற வல்லவர். சோர்ந்து போகிற புருஷனை உற்சாகப்படுத்துகிற மனைவியாக இருக்க வேண்டும், தூண்டி விட்டு அவனை கோபப்படுத்த கூடாது. அதே மாதிரி மனைவி தளர்ந்து போயிட்டானாக்கா அவளை வேதனைப்படுத்த கூடாது. அவளுடைய நிலைமையை நீங்க பார்த்து அவளுடைய நீங்க சொல்லணும், நம்ம ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம், ஆகவே வா நம்ம ரெண்டு பேரும் முழங்கால் படிட்டு ஜெபிப்போம், கர்த்தர் நம்முடைய பிரச்சனையை மாற்றி தருவார், உன் கண்ணீருடைய துக்கம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டாகும், வா. மனைவி சோர்ந்து போகிற நேரத்தில் மனம் புருஷனானவன் அவளுக்கு ஆறுதலை கொடுக்கணும், பலத்தை கொடுக்கணும், அவளுடைய துக்கத்தை கிண்டி கிளறக்கூடாது. இதுதான் ஆவிக்குரிய குடும்பம். ஒருவர் மனசை ஒருவர் வேதனைப்படுத்துற மாதிரி பணக்குறைவு வரும்போது இந்த பிரச்சனை தானா வர ஆரம்பிச்சிடும்.
கடன்கள் வரும்போது கோபங்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அந்த கோபம் எல்லாம் மனைவி மேலதான் காமிப்பாங்க. ஆனா கர்த்தரிடத்துல போய் சொல்லணுமே, அவரிடத்துல இந்த பிரச்சனைகளை நம்ம சேர்ந்து ஜபம் பண்ணணுமே, அந்த கண்ணம் கிடையாது. ஏன் ஏன் என்ற கேள்விதான். நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு இந்த வியாதி வரலாமா, ஏன் வீட்டில் இந்த மரணம் வரலாமா, ஏன் என்ற கேள்விக்கு பைபிள்ல இடமே கிடையாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், எதுவும் வாழ்க்கையில நடக்கிறதே கிடையாது. புலம்பலின் புஸ்தகம் 3:33 சொல்லுது, மனப்பூர்வமாய் எந்த ஒரு மனுஷனையும் கர்த்தர் சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. நாட் வில்லிங்லி, மனப்பூர்வமா சஞ்சலப்படுத்தல அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு நோக்கத்தோடு சஞ்சலப்படுத்துகிறார், உன்னை சிறுமையாக்குறார், மற்றவங்களுக்கு முன்னாடி நீ கூணி குறுகி போற அளவுக்கு உன் நிலைமையை மோசமாக்குறார், அவங்களாம் உன்னை அவமானப்படுத்துற அளவுக்கு உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு, சோர்ந்து போகாதே. கர்த்தர் இது பார்த்துட்டு தான் இருக்கிறார், இதை அவர் அனுமதித்து இருக்கிறார். அதுக்கு சில நோக்கங்கள் இருக்கும், உன்னை சரிப்படுத்தணும், இல்ல உன் மனைவியை சரிப்படுத்தணும், இல்ல வீட்டுக்குள்ள மனம் திரும்பாத உன் மூத்த மகனை சரிப்படுத்தணும், ஏதோ ஒண்ணு உன் குடும்பத்தில் சில மாற்றங்களை வருத்துறதுக்காக ஆண்டவர் மௌனமாக இருக்கலாம். ஆகவே ஏன் என்ற கேள்வி அல்ல. அப்போ தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அதனாலதான் அதை அனுமதித்து இருக்கிறார். அப்படின்னாக்க நம்ம என்ன செய்யணும், அதே புலம்பல் 3:28 சொல்லுது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று சொல்லி மௌனமாயிருக்க கடவன். பேசினா சில சமயத்தில் முறுமுறுத்துருவோம், மௌனமாயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஏன் என்ற கேள்வி கேட்க வேண்டாம். கர்த்தருக்கு தெரியாம உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, எல்லாம் கர்த்தர் பார்க்க பார்க்க தான் நடக்குது. அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு, சீமோனே உன்னை சோதிக்க பிசாசு என்கிட்ட உத்தரவு கேட்டுட்டான், இதுல நான் எதிர்பார்க்கறது என்ன, உன்னுடைய ஃபெய்த், நீ எந்த அளவுக்கு விசுவாசத்துல இருக்கிற. சரி, இந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனே உன் சகோதரர்களை போய் பலப்படுத்து. இந்த ட்ரைனிங் எதுக்காக, மற்றவங்களுக்கு இது பிரயோஜனப்படும். நானும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வழியாக தான் நான் கடந்து போனேன். ஆண்டவரை நான் கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன், இன்னைக்கு கர்த்தர் இதே இடத்திலேயே என்னை உயர்த்தி இருக்கிறார். இந்த பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு வர்றதுக்காகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை அனுமதிக்கிறார். நீ பலப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை தேற்றுவாயாக. அப்ப ஏன் கர்த்தர் பார்க்காத மாதிரி போயிட்டாரு, பார்த்தாருங்க, அவருக்கு ஒரு காலம் உண்டு, அவருக்கு ஒரு நேரம் உண்டு. பிரசங்கினுடைய புஸ்தகம் 3:11 He made it everything beautifully and his own time. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர், அவருக்கு பேரே அதுதான். அதினதின் காலத்தில் உன் ஜபத்துக்கு எப்போ பதில் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். நீ ஆத்திரப்படுற, நீ அவசரப்படுற, இப்போ நடக்கணும்னு கேட்குற. ஆனால் இப்போ நடந்தா உன்னுடைய ஃபியூச்சர் உனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். பின்னாடி நீ தான் கவலைப்படுவ, பின்னாடி நீ தான் அவதிப்படுவ, ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நமக்கு என்ன, இப்போ கேட்ட உடனே இப்போ நடக்கிற காலத்தை பார்க்குறோம், என்ன தப்பு இருக்குது, நான் ஒரு தப்பும் பண்ணவே இல்லையே, ஏன் கர்த்தர் எனக்கு பதில் செல்ல, அப்படி தான் யோசிக்கிறேன். ஆனா ஆண்டவரோ உனக்கு பின்னாடி நடக்க போற காரியத்தை கவனிக்கிறார். என் பிள்ளைக்கு நான் இதை தந்தா பின்னாடி அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, என் பையனுக்கு இதை தந்தா பின்னாடி அந்த வேலையினால இவனுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இதை கவனித்துதான் நீ அழுதாலும் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்கறதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, ரோமர் கெழுத நிருபத்துல சொல்லுது இல்லையா. நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தா உனக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்காக தான், உன் வீட்டுக்குள்ள வந்த மரணமும் அதுவும் ஒரு நன்மைக்காக தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அது நன்மைக்கு, மற்றவங்களுக்கு அதெல்லாம் தண்டனை. ஆகவே இதுல நம்ம இந்த வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். சரி, ஏன் கர்த்தர் அதை கவனிக்காம போனாரு, அவருக்குன்னு ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் இருந்துச்சு, மறிக்க ஒரு காலம் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடியே பிசாசு கல்லறிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணான். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் சொல்றாரு, அவருடைய வேலை இன்னும் வராதபடினால் அவரை கொல்ல யாராலும் முடியவில்லை. அவர் மறிக்க ஒரு வேலை வச்சிருந்தார், குறிக்கப்பட்ட வேலை வந்தது, இப்ப நான் எருசலேமுக்கு போறேன், இதுதான் என்னுடைய கடைசி பயணம், இதுக்கு முன்னாடி எல்லாம் போய் போய் பண்ண பல தடவை திருப்பி வந்தேன், இந்த முறை திருப்பி வர மாட்டேன், ஏன் ஆண்டவரே, அங்க என்னை பிடிச்சுக்குவாங்க, என்னை சிலுவையில் அறிஞ்சிருவாங்க, அப்புறம் நான் செத்துருவேன். ஆனா எண்ணி 3வது நாள்
உயிரோடு எழுந்திருப்பேன். எல்லாத்துக்கும் காலமும் நேரமும் அவர் நிச்சயித்து வைத்திருக்கிறார். காணா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. உடனே மரியாள் ரெக்கமெண்டேஷனோட வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், என்னை என்னத்துக்கு நீ கட்டாயப்படுத்துற? எனக்கு இல்லாத அக்கறையா? இது என்னுடைய நண்பன் வீடு. என் நண்பனுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் தான் அவமானம். எப்போ அற்புதம் செய்யணும்னு எனக்கு தெரியும். யாருடைய ரெக்கமெண்டேஷன் எனக்கு தேவையில்லை. அவருக்கு ஒரு வேலை உண்டு. அந்த குறிப்பிட்ட வேலை வந்த சமயத்தில் தண்ணீர்கள் எல்லாவற்றையுமே திராட்சை ரசமாக மாற்றினார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். சோர்ந்து போகாதே, என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கலேன்னு சோர்ந்து போகாதே. எல்லாவற்றையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். அதனால தான் சங்கீத புஸ்தகத்தில் சொல்றார், உன் கண்ணீர்கள் எல்லாம் எண்ணி துருத்தியிலே வார்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த புஸ்தகத்திலேயாவது இதை நீங்க வாசிச்சது உண்டா? எந்த இதிகாசத்திலேயாவது, எந்த புராணத்திலேயாவது, எந்த ருக்வேதம் எதிர்வேதத்திலேயாவது, எந்த மதத்தின் வேத புஸ்தகத்திலேயாவது கண்ணீர்கள் எண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது எங்கேயாவது நீங்கள் வாசித்தது உண்டா? நம்முடைய தேவன் தான் எழுதி வைத்திருக்கிறார். உன்னுடைய அழுகையை, கண்ணீரை எண்ணி வைத்திருக்கிறார். எல்லாரும் தூங்கிட்டாங்க, நீ தூங்கலையே, அப்ப நீ அழுதியே, உன் பக்கத்தில் இருக்கிற புருஷனு கூட தெரியல. ஆனால் கர்த்தர் அதை அறிந்து வைத்திருக்கிறார். எத்தனை ராத்திரி நீ அழுத, நீ வீட்டை விட்டு நீ புறப்பட்ட, பஸ்ல ஏறி உக்காந்த, அப்போ உனக்கு அழுக அழுகையா வந்தது. உன் வீட்டில் பேசின அந்த பேச்சுக்களை நினைச்சு நினைச்சு அழுத, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துருவாங்களேன்னு சொல்லி அந்த பக்கமா திரும்பி கர்ச்சிப்பில கண்ணீரை தொடச்சியே, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கல, உன் ஆண்டவர் கவனித்தார். நீ அழுத அழுகையினுடைய கண்ணீர்களை எண்ணி வைத்திருக்கிறார். ஏன் அந்த வார்த்தை? அதற்கு பதில் உண்டு. மறக்க கூடாது என்பதற்காகத்தான் அதை எண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே உன்னுடைய ஜபம் கேட்கப்படும். உன்னுடைய துக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டு, உன் கண்ணீர்களுக்கு ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் அதை எண்ணி வைத்திருக்கிறார். எந்த இடத்துல நீ அவமானப்படுத்தப்பட்டியோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தி தருவார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். ஆகவே இவனை 38 வருஷமா பார்த்தவர் தான், தோ இப்போது அவர் அங்கு வருகிறார். அங்கு 38 வருஷமாய் படுத்திருக்கிற ஒருவனை கண்டார். அந்த வசனம் அங்க வார்த்தை அப்படி சொல்லுது, காண்கிற தேவன். அடுத்தது, அவன் அநேக வருடங்களாய் வியாதியாய் இருக்கிறான் என்று அறிந்து. அறிகின்ற தேவன். அவர் பார்க்கிற தேவன் மாத்திரமல்ல, அறிகின்ற தேவன். எவ்வளவு வருஷமா நீ அவமானப்பட்டிருக்கிற, எவ்வளவு வருஷமா ஒரே சப்ஜெக்ட்ல நீ ஃபெயில் ஆயிருக்கிற, எவ்வளவு வருஷமா உன்னுடைய வியாபாரத்துல தோல்வி, எவ்வளவு வருஷமா இந்த பிரச்சனை உன் குடும்பத்துல நீண்டுகிட்டே இருக்குது, எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாம் அவருக்கு தெரியும். உடனே பக்கத்திலே வருகிறார். அவனை பார்த்து சொல்லுகிறார், சுகமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? முட்டாள்தனமான கேள்வி மாதிரி நமக்கு தெரியும். ஆனா கேட்பதிலே ஒரு நோக்கம் உண்டு. அர்த்தமில்லாம பைபிளில் எங்கெங்கெல்லாம் அவர் கேள்வி கேட்கிறாரோ அங்கெல்லாம் அதுக்கு பின்னாடி சில அர்த்தங்கள் உண்டு. இதனுடைய விளக்கத்தை சொன்னா கொஞ்சம் நேரம் ஆயிடும். ஆகவே அடுத்த கட்டத்துக்கு நான் போறேன். அவனை பார்த்த உடனே கர்த்தர், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த இடத்தை விட்டு அப்பொழுதே படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து சென்றான். இதுதான் நடந்தது. இப்போ இவன் படுக்கையில படுத்த அந்த 38 வயசு வருஷம் ஏன் அவன் வியாதியில படுத்தான்? பைபிள் சொல்லப்படலை. ஆனா 2-3 வாரம் கழிச்சு ஆலயத்துக்கு இவன் வந்தான். இயேசுவை நோக்கி நிறைய கூட்டம் இருக்கிறத பார்த்தான். அப்பதான் அவங்க கிட்ட சொல்றாங்க, அன்னைக்கு நீ படுத்திருந்தப்ப உன்னை சுகம் கொடுத்தாரு, அவர் தான் பா இவரு. உடனே ஓடி வந்தான், அவரை பார்த்து தொழுது கொண்டான். அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தையில தான் நமக்கு தெரியுது, இனி நீ பாவம் செய்யாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 38 வருஷம் நீ வியாதி கடந்தியே, நீ செய்த பாவத்தினாலதான் இந்த வியாதி வந்தது. பாவத்தினாலே இந்த வியாதி வந்தது. முதல்ல சொன்னேன், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பாவத்தினால அந்த தண்டனை வராது, தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. வியாதி தேவனால் அனுமதிக்கப்படுகிறது, ஏமாற்றங்கள் தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் பாவம் செய்தவனுக்கு அது தண்டனையாக கொடுக்கப்படுகிறது. எந்த வயசுல இவன் பாவம் செஞ்சிருப்பான்? இவன் வயசை சொல்லி இருந்தா 38 கழிச்சாக்கா மீதி இருக்கிறது அவன் வயசை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இத்தனாவது வயசுல அவன் பாவம் செஞ்சிருப்பான்.
வயசு சொல்லப்படாததுனால நாமும் யூகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு தெரியுது, இவன் 38 வருஷம் வியாதி கடந்ததுக்கு காரணம் அவன் செய்த பாவம். நீ செய்யற பாவம் உனக்கே அது தண்டனையாக வருது, வியாதியாக வருது, தோல்வியாக வருது, நஷ்டமாக வருது. இப்பவாவது அந்த பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து மனம் திரும்ப, நஷ்டங்களை கர்த்தர் வெற்றியாக மாற்றி தருவார். சரி, இவனுக்கு மாத்திரம் ஏன் சுகம் கொடுக்கணும்? மற்றவங்களாம் சுத்தியில் இருந்தாங்களே, ஏன் அவங்களுக்கு சுகம் கொடுக்க கூடாது? காரணம் என்ன? இவர்கள் தண்ணியே பார்த்துட்டு இருந்தாங்க, எப்ப தூதம் வந்து கலக்குவான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவனும் எனக்குன்னு சுகம் கிடைக்கணும்னா என் ஆண்டவர் மனசு வச்சாதான் எனக்கு சுகம் கிடைக்கும், என் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சாதான் எனக்கு சுகம் கிடைக்கும். உள்ளத்துக்குள்ளேயே நினைத்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றான். எல்லாரும் போய் தண்ணியில இறங்குவாங்க, என்னை கொண்டு போய் விடுவார் யாரும் இல்லை, எனக்கு உற்சாகப்படுத்த யாரும் இல்லை, என் வேதனையே தூண்டி தூண்டி விட்டு என்ன கண்ணீர் விட வைக்கிறாங்களே தவிர என் உள்ளத்தின் வேதனைய சொந்த புருஷனே புரிஞ்சிக்க மாட்டேன்றானே, சொந்த மனைவி கூட என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்றானே. இப்படிப்பட்ட உள்ளத்தின் வேதனையோடு ஆண்டவரையே நோக்கி கொண்டிருந்தவன் உள்ளத்தை அறிகிறவர். மனிதன் பார்க்கிற விதத்தில் அல்ல நான் பார்ப்பது, மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இவனுடைய உள்ளத்தின் இருதயத்தில் வேண்டுதல் இருந்தது, ஆண்டவரை நோக்கி கதறின கதிர் இருந்தது, அவன் அழுததெல்லாம் தேவன் அங்கு கண்ணீர் எண்ணி வைத்திருக்கிறார். உடனே அவனை பார்த்து கர்த்தர் சுகமாக்கினார். ஏன் இப்ப மற்றவங்களுக்கு சுகம் கிடைக்கல? அவங்க எல்லாம் கர்த்தரை தேடல, வேளாங்கண்ணிக்கு போனாங்க, சபரிமலைக்கு போனாங்க, திருப்பதிக்கு போனாங்க, மந்திரிக்கிறவன் இடத்துல போனாங்க. லூகா சுவிசேஷம் 9:11 சொல்லுது, சுகமாக வேண்டும் என்று விரும்பினவர்களுக்கு மாத்திரமே கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். இயேசு சுத்திலும் நிறைய பேர் வியாதியஸ்தர் இருந்தாங்க, எல்லாருக்கும் கர்த்தர் சுகம் கொடுக்கல. ஆனா யாரெல்லாம் சுகமாக வேண்டும், என் கர்த்தர்னால நான் சுகம் பெறணும் அப்படின்னு விரும்பினாங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். இந்த காலை வேளையிலும் கூட என் ஆண்டவர் என்னை தொட்டாதான் என் வாழ்க்கை மாறும், என் ஆண்டவர் என்னுடைய வீட்டுக்கு வந்தாதான் என் குடும்பத்தின் சமாதானம் கிடைக்கும், என் ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தாதான் இந்த தடவை நான் பாஸ் ஆக முடியும். ஒன்னு யாக்கோபனுடைய புஸ்தகம் 1:5 ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடத்தில் கேட்க கடவன், நான் அவனுக்கு ஞானத்தை கொடுப்பேன். ஆண்டவரே நான் கஷ்டப்பட்டு படித்தாலும் எழுதும் போது மறந்து மறந்து போகுது, எனக்கு ஞாபக சக்தி வேணும். பரீட்சை சமயத்தில் நிறையாம எனக்கு ஒரு பயம் வருது, பல நான் எல்லா நாளும் சுகமா இருக்கிறேன், எக்ஸாம் சமயத்தில் மாத்திரம் சுகஹீனமாக போயிடுறேன். மாற்ற முடியாதா? முடியும். உன்னை வெற்றிகரமாக ஜெயிக்க அவரால் வைக்க முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்ணை மூடுவோம். 38 வியாதியை தொட்டவர், சுகமாக்கினவர் உன்னையும் சுகமாக்க முடியும். நீ எவ்வளவு நாளா ஏங்கிட்டு இருக்கிற உன் பிரச்சனைக்காக, உன் வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் வெளியில யாருக்குமே தெரியாது, ஆனா உன்னுடைய உள்ளத்துக்குள்ளேயே நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறியே, யாருக்குமே புரியல நினைக்கிறியே, ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். சகலத்தையும் அறிகிற தேவன், உள்ளத்தை அறிகிற தேவன். எவ்வளவு நாளா கண்ணீர் விட்டேன்னு அவருக்கு தெரியும். உன் துக்கம் கர்த்தர் அதை சந்தோஷமாக மாற்ற வல்லவர். இன்னைக்கு காலையிலேயே இந்த ஆராதனையே கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். இதுக்குன்னு ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி நீ போய் தேட வேண்டாம், இந்த ஆராதனையிலே உனக்கு சுகத்தை கொடுக்க முடியும், இந்த ஆராதனையிலே உன்னுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும். உனக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருக்களையுமே மாற்றி போட்டு அவர்கள் மூலமாகவே உனக்கு ஆதாயத்தை வரும்படி கர்த்தர் செய்ய முடியும். அந்த தேவன் தான் ஜீவிக்கிற தேவன், கிருபியும் இறக்கமுள்ள கர்த்தாவே. இந்த காலை ஆராதனைக்காகவும் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனையோடு இன்றைக்கு காலையில் வந்தாங்களோ, இன்னும் எத்தனை வருஷம் நான் இதை தாங்குவது, இந்த வியாதியை இன்னும் எத்தனை வருஷம் நான் சுமந்து கொண்டு தீர்வது, என்னுடைய மகள் என்னுடைய மகனுடைய பிரச்சனைகள் மாறாதா, என்னுடைய கண்ணீருக்கு நீர் மாற்று பதிலை தரமாட்டீரா, ஒரு கடன் போனால் மற்றொரு கடன், மற்ற முதல் வாங்கின கடனுடைய அந்த இன்ட்ரெஸ்டே நான் இன்னும் அடைக்கலையே, அதற்கு மேல ஒரு கடன் வாங்கியிருக்கிறனே, நான் காலமெல்லாம் கடங்காரனாகவே இருக்கணுமா, என் நிலைமையை மாற்ற மாட்டீரா? இப்படி ஜபிக்கிறவர்களுடைய ஜபத்தை தயவுசெய்து கேளு. ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்கிற தேவன்,
நீர் கண்ணீர்களை காண்கிற தேவன், உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற துக்கத்தை அறிகிற தேவன். இவருடைய வேண்டுதலை கேட்கணும், இன்னைக்கு ஒரு மாற்றத்தை தரணும். இந்த ஆராதனையிலேயே நான் சுகம் பெற்றேன், இந்த ஆராதனையிலேயே எனக்கு வெற்றி கிடைத்தது, இந்த ஆராதனையிலே நான் குணப்பட்டேன், இந்த ஆராதனையிலே நான் மனம் திரும்பினேன் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்திலேயே வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன்.